அன்பு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஓம் கம் கணபதேய நம சிவாய நம சர்க்குருவே சரணம். இன்றைய ராசிபலன் கணித்தவர் பரணி எஸ்.மீனா, விநாயகர் ஜோதிட நிலையம் கரூர். அதற்கு முன்பாக இன்றைய நாள் சார்வரி வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் ஜூலை மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்று சூரிய உதயம் காலை 6:02. ராசி விருச்சகம், நட்சத்திரம் அனுசம் காலை 9:47 வரை, பின்பு கேட்டை. இன்று திதி ஏகாதசி, யோகம் சித்தயோகம், நாள் சமநோக்கு நாள், சூலம் தெற்கு, பரிகாரம் தயிர் தைலம். இன்று சந்திராஷ்டம் பெறும் ராசி மேஷம் பரணி. சரி நேர்களே, இனி 12 ராசிகளுக்கான பலன்களை காண்போம். முதலில் மேஷராசி. மேசராசி நேயர்களே, இன்றும் நீங்கள் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். வீண் வம்பு வழக்குகள், வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் வரக்கூடும். கவனத்துடன் இருக்க வேண்டும். குடும்பத்தில் உள்ளவரை அனுசரித்து செல்ல வேண்டும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் நன்று. கணவன் மனைவியிடையே வேற்றுமைகள் நிலவக்கூடும். ஒற்றுமைகளால் சிதறி வேற்றுமைகள் வரக்கூடிய வண்ணமாக இருப்பதால் சற்று பேச்சை நிதானமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும். குழந்தைகளுக்கான விரை செலவுகள் வரக்கூடும். கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வண்டி வாகனங்களில் கவனமாக செல்ல வேண்டும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலால் பிரச்சனையை சற்று சந்திக்கக்கூடும். லாபம் சற்று மந்தமாகவே இருக்கக்கூடும். உத்தியோகஸ்தரர்கள் சற்று பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும். இன்று நட்பு வட்டாரங்களால் சற்று பிரச்சனைகள் வந்த வண்ணமாகவே இருக்கு. கவனத்துடன் செயல்பட வேண்டும். சமூக அந்தஸ்துகளில் வீண் கெட்ட பெயர்கள் வரக்கூடும். ஆதலால் இந்த வெளிதூர் பயணங்கள் ஆகலால் வெளியில் செல்லக்கூடிய முக்கிய காரியங்களை தவிர்த்து கொள்வது மிகவும் சிறப்பு. இன்று வீடு மனை பாண்டு பத்திரங்களில் கையெழுத்திடுவதையும் ஏதோரு முக்கிய முடிவுகளையும் தவிர்த்து கொள்வது மிகவும் சாலச்சிறந்தது. புதிய முதலீடுகள் எதுவும் இடுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் மேசராசிக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் நடக்கவிருப்பதால் இன்று ஏதோரு முக்கிய முடிவுகளையும் தவிர்த்து இன்று அமைதியும் நிதானத்தையும் கையாளுவது மிகவும் சாலச்சிறந்தது. இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் விநாயகப் பெருமானை நமஸ்கரித்துக் கொள்வதால் நீங்கள் அணிய வேண்டிய வஸ்திரம் ஊதா நிறம் மற்றும் பச்சை நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு இன்று நட்புகளால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் என்றே கூறலாம். நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் மனைவி வகையில் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று சமுதாய அந்தஸ்தில் உயர்ந்து காணப்படுவீர்கள். உத்தியோகஸ்தாரர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவீர்கள். உத்தியோகத்தாரர்களுக்கு இன்று பணவரவு மிக சிறப்பாகவே இருக்கும். தொழில் செய்து கொண்டிருப்போர் தொழிலில் லாபமும் மேன்மையும் காணப்படுவீர்கள். தாயாரால் இன்று தனவரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. வீடு மனை பாண்டு பத்திரங்களில் கையெழுத்திட ஏற்ற நாட்களாகவும் கிணறு போர் போட உகந்த நாட்களாகவும் உள்ளது. இன்று தொலைதூர பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் இன்று சகோதரன் சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் புதிய உறவினர் வருகையால் இன்று மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. குழந்தைகளின் கல்வி உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவார்கள். பெண்களுக்கான இன்று ஆடம்பர பொருட்கள் வாங்க ஏதுவான நாட்களாகவும் உள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் ரோஸ் கலர் மற்றும் மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிகச்சிறந்த நற்பலனை காணலாம். மிதுனராசினியர்களே, மிதுனராசினியர்களுக்கு இன்று சற்று பிரச்சனைகள் வரக்கூடிய வண்ணமாகவே இருக்கும். கவனத்துடன் கையாள வேண்டும். வீண் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் வரக்கூடும். ஆகையால் மிக கவனமாக இருக்க வேண்டும். இன்று வம்பு வழக்கு பிரச்சனைகள் உங்கள் வீடு தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்று யாரோருக்கும் ஜாமீன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். இன்று கோர்ட்டு கேஸ் நடந்து கொண்டிருந்தால் அது சற்று பிரச்சனையாகவே இருக்கக்கூடும். இன்று பூர்வீக சொத்துக்களால் சற்று ஆதாயம் கெடுத்தாலும் கூட பிரச்சனையாக இருக்கக்கூடும். காவல்துறை அதிகாரிகளிடத்திலிருந்தும் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமாக கையாள வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். இன்று தொழில் மற்றும் உத்தியோகஸ்தரர்கள் சற்று பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும். கூட்டு தொழிலுக்காக சற்று விரைவு செலவுகள் செய்யக்கூடியதும் நட்பு வட்டாரங்களுக்காக சற்று விரைவு செலவுகளும் செய்யக்கூடும். இன்று ஏதோ ஒரு முக்கிய முடிவுகளையும் தவிர்ப்பது மிகவும் சிறப்பு. மிதுன ராசினியர்கள், நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் பச்சை மற்றும் மஞ்சள் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் பெருமாள் மற்றும் ஆஞ்சநேயரை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம்.
கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று அனுகூலமான நாள் என்றே கூறலாம். ஏனெனில் இன்று ஏதொரு காரியங்கள் எடுத்து காரியங்கள் வெற்றி பெறக்கூடியதாகவும் பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் உள்ளது. பூர்வீக சொத்துக்களால் இன்று அனுகூலம் கிடைக்கக்கூடும். இன்று கோர்ட் வழக்கு கேஸுக்காக சற்று விரைவு செலவுகள் செய்யக்கூடும். இன்று தொலைதூர பயணங்களால் சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். இருப்பினும் லாபமும் வரக்கூடிய வண்ணமாக இருக்கும். குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவார்கள். தாயே தந்தையரின் வருகையால் இன்று தனவரவு மிக சிறப்பாகவே இருக்கு. இன்று வண்டி வாகனங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் வண்டி வாகனத்திற்காக இன்று லாபம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் உள்ளது. வீடு மனை கிணறு போர் போட உகந்த நாட்களாகவும் வீடு மனை வாங்க ஏற்ற நாட்களாகவும் உள்ளது. கூட்டு தொழிலால் லாபம் கிடைக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும். இன்று நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் இன்று நட்பு வட்டாரங்களுக்காக நீங்கள் செய்த முதலீடுகள் இன்று இரட்டிப்பு மடங்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று தனவரவு மிக சிறப்பாகவே இருக்கக்கூடிய நாட்களாக இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் காவி நிறம் மற்றும் மெருன் கலர் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விஷ்ணு மற்றும் துர்கையை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். சிம்மராசினியர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சுகமான நாள் என்றே கூறலாம். வண்டி வாகனத்தால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தாயாரின் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய நாளாகவும் தாய் வழியில் இருக்கும் சொத்துக்கள் உங்களுக்கு இன்று ஆதரவு கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். இன்று ஏதோ ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பது மிகவும் சாலச்சிறந்தது. பத்திரம் ஒப்பந்தங்களில் கையெழுத்தோட உகந்த நாட்களாக உள்ளது. குழந்தைகள் கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். கவனத்துடன் இருக்க வேண்டும். பூர்வீக சொத்துக்களுக்காக சற்று விரைவு செலவுகள் செய்யக்கூடும். பெண்களுக்காக சற்று விரைவு செலவுகள் கூடும். ஆதலால் இன்று சுப விரைய செலவாக ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் போன்ற ஆடம்ப பொருட்கள் வாங்கி மகிழ்வித்துக் கொள்ளலாம். இன்று வீடு மனை வாங்க உகந்த நாட்களாகவும் நிலமுளங்கள் வாங்க உகந்த நாட்களாகவும் கிணறு போர் போட உகந்த நாட்களாகவும் உள்ளது. இன்று ஏதோ ஒரு முக்கிய முடிவுகளும் இன்று எடுப்பது மிக சிறந்த நாட்களாகவும் உள்ளது. இன்று வண்டி வாகன ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திட ஏற்ற நாட்களாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய வண்ணமும் தொழிலால் லாபமும் மென்மையும் கிடைக்கக்கூடிய வண்ணமும் உள்ளது. கூட்டு தொழிலில் ஆதரவு கிடைக்கக்கூடிய உள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் ஊதா நிறம் மற்றும் கருஞ்சிவப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் மற்றும் தேவயானியை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்கள் இன்று முயற்சியால் வெற்றி காணக்கூடிய நாள் என்றே கூறலாம். இளைய சகோதரன் சகோதரத்தால் ஆதரவு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்று வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் உள்ளது. இன்று சிறு சிறு பயணங்களால் சிறு அலைச்சல்கள் நேர்ந்தாலும் கூட இறுதியில் வெற்றி கிடைக்கக்கூடிய வண்ணமாகவே இருக்கும். இன்று சகோதரத்தால் ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இன்று சிறு பயணங்களை தவிர பெரிய பயணங்கள் மேற்கொண்டால் இன்று தேவையில்லாத விரைவு செலவுகள் வரக்கூடும். வண்டி வாகனத்திற்காக சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். கவனத்திறன் இருக்க வேண்டும். ஏதோ ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திடுவது கவனமாக கையாள வேண்டும். கிணறு போர் போடுவதை இன்று தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வீடு மனை வாங்குவதை இன்று தவிர்த்துக் கொள்ள வேண்டும். தொழிலுக்காக ஏதும் புதிய முதலீடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்று ஏதோ ஒரு முக்கிய முடிவுகளையும் தவிர்ப்பது மிகவும் சாலச்சிறந்தது. தொழில் சுமாராகவே இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் சற்று பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து ஓய்ந்த வண்ணமாகவே இருக்கும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் சந்தன கலர் மற்றும் அடர்ந்த ரோசு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அம்மனுடன் வீட்டிற்குரிய சிவபெருமனை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். துலாம் ராசினியர்களே, துலாம் ராசினியர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடியதாக உள்ளது. குறிப்பாக தனவரவு இன்று சிறப்பாகவே இருக்கும். இன்று பேச்சுக்களால் நீங்கள் மேன்மையடையப்படுவீர்கள். நட்பு வட்டாரங்களால் இன்று அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். குடும்பத்தினரின் ஆதரவும் சப்போர்ட்டும் கிடைக்கப்படுவீர்கள். இன்று கால்நடைகளால் அனுகூலம் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. வண்டி வாகனங்களால் இன்று அனுகூலம் கிடைக்கக்கூடியதாகவும் வண்டி வாகனம் வாங்கவும் ஏறவும் இன்று சிறந்த நாட்களாக உள்ளது. வீடு மனை வாங்க ஏற்ற நாட்களாகவும் முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திட உகந்த நாட்களாகவும் உள்ளது. இன்று கோர்ட் வழக்கு கேஸ் நடந்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு வரக்கூடிய வண்ணமாக இன்றைய நாள் உள்ளது. பூர்வீக சொத்துக்காக சற்று விரைவு செலவுகள் செய்யக்கூடும். குழந்தைகளுக்காக கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்கு சற்று விரைவு செலவுகள் வரக்கூடும். வீட்டில் உள்ள பெரியவர்களுக்காக சற்று மருத்துவ செலவுகளாக விரைவு செலவுகளும் வரக்கூடும். பெண்களுக்கான ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் வாங்குவதை இன்று தவிர்த்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. இன்று குலதெய்வ வழிபாட்டால் குதூகலம் காணக்கூடிய நாட்களாக இருப்பதால் இன்று நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்து கொள்வது மிகவும் சாலச்சிறந்தது. இன்று ஏதோ ஒரு முக்கிய முடிவுகளும் எடுப்பது மிக சிறப்பாகவே உள்ளது. இன்று தனவரவு உங்களுக்கு மிக சிறப்பாகவே இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும். இன்று நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் பெருமாள் மற்றும் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம்.
விருச்சிகராசி நேயர்கள், விருச்சிகராசி நேயர்கள் இன்று சற்று நிதானத்தை கையாள வேண்டும். ஏனெனில் சற்று மனக்குழப்பங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கும். இன்று முக்கிய தொழில் தொடங்குவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்று தொழிலுக்காக எதிய புதிய முதலீடும் இட வேண்டாம். இன்று புதியதொரு தொழில் தொடங்குவதை நிறுத்திக் கொள்வது மிகவும் சிறப்பு. உத்தியோகஸ்தர்கள் கவனத்துடன் கையாள வேண்டும். நீண்ட பயணங்களை தவிர்த்து விட வேண்டும். சிறு சிறு பயணங்களால் மட்டுமே அனுகூலம் கிடைக்கக்கூடியதாக உள்ளது. தாயாரிடத்தில் சற்று மனக்குழப்பமும் பிரச்சனை வரக்கூடும். வீட்டில் உள்ள பெண்களிடத்தில் சற்று விவாதங்கள் நிகழக்கூடும். கவனத்துடன் இருக்க வேண்டும். யார் ஒருவருக்கும் ஜாமீன் பொறுப்பு ஏற்றுக்கொள்வதை இன்று தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வீடு மனை வாங்குவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்கள் வாங்குவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இன்று முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடுவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். இன்று தொழில் மற்றும் கூட்டு தொழிலுக்காக சற்று விரை செலவுகள் வரக்கூடும். ஆதலால் மனம் தளர வேண்டாம். உத்தியோகஸ்தரர்கள் சற்று பிரச்சனைகளையும் சந்திக்கூடும். இன்று ஏதோ ஒரு முக்கிய முடிவுகளையும் எடுப்பதை தவிர்த்து இன்று அமைதியும் சாந்தமான முறையும் கையாளுவதால் மிக சிறந்த நற்பலனை காணலாம். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் இளம் சிவப்பு நிறம் மற்றும் சிமெண்ட் கலர் நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் லட்சுமி நாராயணர் மற்றும் தாயாரை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று சற்று கவனத்துடன் செயல்பட வேண்டும். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும். இருப்பினும் விரைய செலவுகள் கைதூக்கி நிற்கும். இன்று கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று தலைதூக்கி நிற்கும். இன்று வீண் விரைய செலவுகள் வரக்கூடும். வண்டி வாகனத்திற்காக விரைய செலவுகள் வரக்கூடும். உடல் நலத்திற்காக விரைய செலவுகள் வரக்கூடும். தாய் தந்தையருக்காகவும் விரைய செலவுகள் வரக்கூடும். ஆகையால் இன்று விரைய செலவுகள் தலைதூக்கி நிற்கும் வண்ணமாக இருப்பதால் சற்று நிதானத்துடன் கவனத்துடன் சேமிப்பை கையாள வேண்டும். இன்று வண்டி வாகனங்கள் வாங்குவதையும் விற்பதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அது விரயமாகவே போய் முடியும். வீடு மனை வாங்குவதையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அதுவும் விரைய செலவாகவே போய் முடியும். குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்திற்காக சற்று செலவுகள் செய்ய நேரிடும் வண்ணமாக உள்ளது. இன்று ஏதோ ஒரு முடிவுகளும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து முடிவெடுப்பது மிகவும் சிறப்பு. இன்று பெண்களிடத்தில் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். நட்பு வட்டாரங்களிடத்தில் சற்று பிரச்சனைகள் வரக்கூடும். ஆகையால் பேச்சை நிதானமாகவும் கவனமாகவும் கையாள வேண்டும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் மஞ்சள் நிறம் மற்றும் கத்திரிப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சௌந்தரநாயகம்மன் மற்றும் சிவபெருமானை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்றும் லாபகரமான நாள் என்று கூறலாம். எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடிய நாளாகவும், இன்று நீங்கள் நினைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடியதாகவும் இன்றைய நாள் அமைந்துள்ளது. இன்று பண வரவு தாராளமாகவே இருக்கும். தொழிலால் இன்று லாபமும் மேன்மையும் காணப்படுவீர்கள். உத்தியோகஸ்தரர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிடைக்கும். குறிப்பாக நீங்கள் விரும்பிய பெண்களால் இன்று உங்களுக்கு விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வண்ணமாக இருக்கும். நட்பு வட்டாரங்களால் அனுகூலமாக இருக்கக்கூடியதாகவும், இன்று உல்லாசமாக பயணம் மேற்கொள்பவராகவும் இன்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய மனநிலையும் இன்று இருக்கும். இன்று தன வரவு சற்று தாராளமாகவே இருக்கும். தாய் தந்தையின் வருகையால் இன்று மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்களாக உள்ளது. வீடு வண்டி வாகனம் கிணறு போர் போட உகந்த நாட்களாகவும் உள்ளது. முக்கிய ஒப்பந்த பத்திரங்களில் கையெழுத்திடோ ஏற்ற நாட்களாக உள்ளது. தொழிலுக்காக புதிய முதலீடுகள் இன்று இடுவது இரட்டிப்பு மடங்கு பணத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும். இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் ஆரஞ்சு நிறம் மற்றும் இளம் சிவப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் சரஸ்வதி தாயார் மற்றும் பிரம்மாவை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த பலனை காணலாம். கும்பராசி நேயர்களுக்கு இன்று தொழிலால் மேன்மையடையக்கூடிய நாள் என்றே கூறலாம். தொழிலால் மேன்மையும் லாபமும் வரக்கூடும். நட்பு வட்டாரங்களால் அனுகூலம் காணக்கூடிய நாட்களாகவும், கணவன் மனைவிற்குடைய ஒற்றுமை அதிகம் நிலவக்கூடியதாகவும் இருக்கும். தாய் தந்தையரின் வருகையால் இன்று சிறப்பான மகிழ்ச்சிகரமான செய்திகள் வந்தடையும். இன்று நட்பு வட்டாரங்களால் நன்மை பயக்கக்கூடிய நாட்களாக உள்ளது. கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள், வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் இன்று லாபம் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகஸ்தர்கள் உயர்ந்த நிலையில் காணப்படுவார்கள். குழந்தைகளுக்கான கல்வி உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவார்கள். இன்று சிறு பயணங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். இன்று புதிய முதலீடுகளால் லாபம் பெறக்கூடியதாகவும் இருக்கும். இன்று பூர்வீக சொத்துக்களால் இருந்து வந்த பிரச்சனைகள் அகன்று நல்லதொரு முடிவுக்கு வரும். இன்று புதிய உறவினர் வருகையால் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கும். இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடியதாகவும், நீங்கள் நினைத்த காரியம் நடக்கக்கூடியதாகவும் இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. நீங்கள் விரும்பிய பொருட்களை இன்று வாங்கக்கூடிய சூழல் மிக அற்புதமாக உள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் ஊதா நிறம் மற்றும் அடர்ந்த சிவப்பு நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும், நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் லட்சுமி தாயார் மற்றும் பெருமாளை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிக சிறந்த நற்பலனை காணலாம்.
மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு இன்று பாக்கியமான நாள் என்றே கூறலாம். இன்று நீங்கள் கோவில் வழிபாட்டால் குதூகலம் காணக்கூடிய நாட்களாகவும் மூத்தவர்களின் ஆசை கிடைக்கக்கூடிய நாட்களாகவும் உள்ளது. இன்று நீங்கள் எண்ணிய காரியங்கள் ஈடேறக்கூடியதாக இருக்கும். இன்று நீங்கள் எந்த காரியத்தை நினைத்து செல்கிறீர்களோ அந்த காரியம் வெற்றியடையக்கூடியதாக இருக்கும். இன்று தந்தை வருகையில் தனவரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கோவில் வழிபாட்டால் குதூகலம் காணக்கூடிய நாட்களாக இருக்கும். இன்று தான தர்மம் செய்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாட்களாகவும் இருக்கும். குழந்தைகளின் கல்வி மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் சிறந்து காணப்படுவார்கள். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க ஏற்ற நாட்களாகவும் உகந்த நாட்களாகவும் உள்ளது. இன்று பொன்பொருள்கள் வாங்க ஏற்ற நாட்களாகவும் உள்ளது. இன்று முக்கிய ஒப்பந்த பத்திரங்கள் கையெழுத்திட உகந்த நாட்களாகவும் உள்ளது. இன்று நட்பு வட்டாரங்களால் லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் அனுகூலமான நாட்களாகவும் உள்ளது. இன்று கூட்டுத் தொழிலால் லாபமும் மேன்மையும் காணப்படுவீர்கள். இன்று தொலைத்தொடர்பு வாயிலாக மாலை வேலைக்கு பிறகு மகிழ்ச்சிகரமான செய்திகள் உங்களை வந்தடையும். இன்று புதியதொரு தொழில் தொடங்க திட்டமிடுவது மிகவும் சிறந்த நாட்களாக இன்றைய நாட்கள் அமைந்துள்ளது. இன்று நீங்கள் அணியக்கூடிய வஸ்திரம் மஞ்சள் நிறம் மற்றும் அடர்ந்த ஊதா நிற வஸ்திரத்தை அணிந்து கொள்வதாலும் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் மற்றும் பராசக்தி தாயரை நமஸ்கரித்துக் கொள்வதாலும் மிகச்சிறந்த நற்பலனை காணலாம். சரி நேயர்களே, இது 12 ராசிகளுக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் இதே நேரம் உங்கள் அன்பு டிவி சேனலில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.